தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 18 முள்ளிவாய்க்கால் நாள். மே 16, 17, 18 2009 ஆண்டு என்பது தேசிய இனங்கள் விடுதலை அடைந்துவிடக் கூடாது என்று உலக வல்லாதிக்க நாடுகள் ஒன்று கூடி ஈழத்தில் தமிழ் தேசியர்களை அழித்த நாள். கொத்து கொத்தாக குண்டுகள் போட்டு பச்சிலம் குழந்தை முதல் அறிவை சிறந்த சான்றோர் பெருமக்கள் வரை பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுமியர் என எந்த பாகுபாடும் பார்க்காமல் குழந்தைகளையும் ஆடவர்களையும் கொண்டு அழித்த நாள் மே 18. 16, 17, 18 மஹிந்த ராஜபக்ச அவர்கள், இது நாங்கள் செய்யவில்லை, அதாவது இலங்கை ஈழத்தை நடந்த தமிழின அழிப்பு என்பது இலங்கை அரசால் செய்யவில்லை, இலங்கை அரசு அதை அந்த அதில் வரக்கூடிய லாபத்தை ஏற்றுக்கொண்டது, ஆனால் அதை முன்னின்று நடத்தியது இந்தியா, அதற்கு முழுமையாக துணையாக இருந்தது அன்றைய காலத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த கருணாநிதி தலைமையிலான திராவிடம் என்று தெளிவாக செய்தியாளர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு இந்தியாவுடைய ஒன்றிய அரசாக இருந்தது காங்கிரஸ். காங்கிரசின் தமிழ்நாட்டு தலைமைகளில் அவர்கள் முன்னிறுத்தக்கூடிய முதன்மையானவர்களில் ஒருவர் தான் ஐயா வேலுச்சாமி. வேலுச்சாமி அவர்கள் தெளிவாக ஒரு செவியிலே சொல்கிறார், ஐயா கருணாநிதி மட்டும் நினைத்திருந்தால் அன்று ஈழத்தில் இவ்வளவு பெரிய தமிழின அழிப்பு என்பது நடந்திருக்காது. பதவிக்காகவும் பணத்திற்காகவும் ஆசைப்பட்டு ஐயா கருணாநிதி அந்த உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தார். அவர் நினைத்திருந்தால், காங்கிரசிடம் சொல்லி இருந்தால், உடனே காங்கிரஸ் அந்த போரை நிறுத்தி இருக்கும் என்று தெளிவாக சொல்கிறார். இன்னும் என்ன ட்ரோல் சொல்கிறார்கள், வெளிப்படையாக தெரிந்துவிட்டது. இந்திய ஒன்றியம் என்பதே தேசிய இனங்களை ஒடுக்கக்கூடிய சிறைக்கூடம் என்று நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேர் இயக்கத்தினுடைய தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். இது எந்த அளவு தேசிய இனங்களை ஒடுக்குகிறது என்பதை புள்ளி விவரங்களுடன் இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் பார்வையுடன் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா கே வெங்கட்ராமன் அவர்கள் எடுத்துரைக்கிறார். ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் கட்சி சாராமல் மொழி இன அடிப்படையில் தான் நாடுகள் கட்டமைக்கப்படுகின்றன என்ற புரிதலோடு தமிழ் இன அழிப்பு என்பது ஈழத்தில் நடந்தது 15 ஆண்டுகள் என்றோடு ஆகியும் தமிழ் தேசியர்களுக்கு தமிழ் இனத்திற்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை. நீதி கிடைக்காமல் பார்த்து கொள்வது வைதிக பிராமண அடையாளத்துடன் இருக்கக்கூடிய ஆரிய கட்சிகள். அன்று முன்னின்று நடத்தியது காங்கிரஸ், பின்னின்று மௌனியாக இருந்தது பாசக. இரண்டுக்கும் ஒரே கொள்கைதான், இரட்டை குழல் துப்பாக்கி என்று ஐயா பேமா அவர்கள் அடிக்கடி அதை குறிப்பிட்டு பேசுவார். ஆரியத்துவா கட்சிகள் ஆகிய பாசகவும் காங்கிரசனுடைய இரண்டு கட்சியினுடைய கொள்கை என்பது தேசிய மொழியை அழிப்பது, சிதைப்பது, ஒடுக்குவது, தேசியர்களை ஒடுக்குவது. அதில் அவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியது தமிழ் தேசியர்கள், தமிழினம், தமிழ் மொழி. ஆகையினால்தான் தமிழை அழிப்பதற்கு துடிக்கிறார்கள், அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். 1.5 லட்சம் தமிழினர்கள் தமிழர்களை 2009 ஆண்டு கால போர் என்ற முறையிலே ஒடுக்கி அழித்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இதுபோல் பொத்து பொத்தாக அழிக்கப்படும் காலம் வந்துவிடுமோ என்று உலகில் உள்ள தமிழர்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டு, ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களோ அறியாமையில்
திராவிடம் நமக்கு நல்லது செய்கிறது என்று நம்பிக்கொண்டிருந்தார். ஆனால் அந்த மாயை என்பது மெல்ல மெல்ல விலகி கொண்டிருக்கு. ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியம் தெரிந்து கொள்ள வேண்டும். திராவிடம் என்பது பிராமணர்களுக்கு, வைதிக பிராமணர்களுக்கு பணியால் வேலை பார்க்கக்கூடியது. ஒன்றியத்தில் பாஜக வந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் அதனோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழ் தேசியத்தை ஒடுப்பது, தமிழ் மொழியை சிதைப்பது, தமிழருடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை அழிப்பது என்பதை தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதனுடைய கீழ் அதனுடைய பிரிவுகளாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கழகங்கள் எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றன. இதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு இந்த தமிழ் இன அழிப்பு நாளில் நாம் உறுதியேற்று ஆரிய திராவிட சூழ்ச்சியை, கூட்டணியை தமிழர்கள் அனைவரும் கடந்து தமிழ் தேசியத்திற்கு ஆதரித்து அனைவரும் தமிழராக ஒன்றிணைந்து, தமிழால் ஒன்றிணைந்து தமிழ் தேசியத்தை நாம் நிலைநாட்ட வேண்டும். தமிழ் தேசியத்தை நிலைநாட்டுவதற்கு இங்கு இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டப்படி முதலில் நமக்கு தமிழ்நாட்டிற்கு இறையாண்மை வேண்டும். இறையாண்மை உள்ள தமிழ் தேச குடியரசு அமைப்பது எங்கள் இலக்கு என்பதை தமிழ் தேசிய பேர் இயக்கம் உறுதிமொழியாக அடிப்படையாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கொள்கையை உள்வாங்கி ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் தமிழ்நாட்டிற்கு இறையாண்மை வேண்டும் என்கிற உறுதியை ஏற்போ, தமிழால் ஒன்றிணைவோ தமிழ் ஈழத்தில் உடைய ஒரே கோரிக்கை என்பது இத்தனை பெரிய இன அழிவை செய்ததற்கு ஈழத்திற்கு வேண்டிய தீர்வு என்பது தனி ஈழம்தான். தமிழருடைய தாயகம் தமிழ் ஈழம் என்கிற அந்த ஒற்றை கோரிக்கையை முன்வைத்துத்தான் மேதகுவே பிரபாகரன் அங்கே மாபெரும் புரட்சி படையை கட்டி எழுப்பினார். அது மக்கள் படையாக இருந்தது, மக்களுக்காக இருந்தது. சேரன், சோழன், பாண்டியன் என்று நம்மளுடைய மன்னர்களுடைய ஆட்சிகளை எல்லாம் நாம் புத்தகங்களில் படித்திருக்கிறோம், படித்து கொண்டிருக்கிறோம், பரப்பி கொண்டிருக்கிறோம். கண் முன்னே இந்த நூற்றாண்டிலேயே வாழ்ந்த மாபெரும் வீரன், நமது தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் என்பதை ஒவ்வொருவரும் உள்வாங்கி புரிந்து கொண்டு அந்த வீரமும் அந்த அறிவும் பண்பும் நேர்மையும் அறவாழ்வும் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அறவழியில் நின்று போரிடுவோம், போராடுவோம், மக்கள் திரள் போராட்டங்களை முன்னெடுத்து நமது கொள்கைகளை வெல்வோம். அனைவரும் வாருங்கள், தமிழ் தேசியத்தை வலுப்படுத்துவோம், தமிழால் ஒன்றிணைவோம், வளர்வோம், வெல்வோம். நன்றி, வணக்கம்.